ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஐயோ, வேலை போச்சே அப்படின்னு நிறைய பேர் கதற வேண்டிய நிலைமையில் இந்த லாக்டவுன் அழைச்சிட்டு வந்து விட்டுருச்சு. அது மட்டும் இல்லை, பெரிய பெரிய பணக்காரங்களுக்கெல்லாம் கோடிக்கணக்கில் நஷ்டமும் ஏற்பட்டுட்டு இருக்குது. நிறைய துறைகள் முற்றிலும் அழியக்கூடிய நிலையிலையும் இருக்குது. ஸோ கடவுள் வந்து உலகம் அழிய போகுது, அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆத்மாவை தூய்மையாக்கிக்கோங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரருக்கு கூட ஒரு கை சாப்பாடு கிடைக்காத நிலை வரும் அப்படிலாம் சொன்னார். அப்போ யாரும் நம்பலை, எங்கே அழிய போகுது, அழிஞ்சா அழிஞ்சிட்டு போகுதுன்ட்டு. ஆனால் இப்போ ஐயோ, எப்போ கொரோனா போகும், எப்போ கொரோனா போகும் அப்படின்னு எல்லாருடைய வாயிலிருந்தும் இந்த ஒரு வார்த்தை தான் வருது. ஆக்சுவலாக கொரோனாவுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனிலெலாம் வேலையை விட்டு தூக்குனாங்க. அதுவே ஒரு சிக்னல் தான், அது அவங்களுக்கே தெரியாது. ஸோ அதுக்கு நீங்கள் பழக்கப்படுத்திக்கோங்கன்ட்டு. ஆனால் அதுவே தாங்க முடியாமல் நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அதேமாதிரி அமெரிக்காவிலேருந்து துரத்தும் போதும் அதேமாதிரி பண்ணாங்க. நாம் வந்து பல ஜென்மத்தில் பல வேலைகளை செஞ்சுருப்போம். ஒரு ஜென்மத்தில் பெரிய ராஜாவாக இருந்திருப்போம், நமக்கு நிறைய வேலைக்காரங்க இருந்திருப்பாங்க. அடுத்தது ஏதோ ஒரு ஜென்மத்தில் நம்ம மரம் ஏறவங்களாக இருந்திருப்போம், மூட்டை தூக்குறவங்களாக இருந்திருப்போம், எல்லாமே பண்ணியிருப்போம். ஆனால் நமக்கு அது ஒரு பெரிய விஷயமாக இருந்திருக்காது. ஏன், அதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் என்னவாக இருந்தோம் நமக்கு ஞாபகம் கிடையாது. பிறந்ததுலேருந்தே இப்படி தான் இருக்கிறோன்னு. ஆனால் இப்போ ரொம்ப கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு வேலை போன உடனே அப்படி ஒரு டிப்ரெஷன், வேலை இல்லாமல் இருக்கிறோமே அப்படின்ட்டு. அந்த கோடி சம்பளம் வரும்போது அது அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கடன் வாங்கி அது இதுன்னு பண்ணிவிட்டு இப்போ திடீர்னு இந்த நேரத்தில் எதையும் விற்கவும் முடியாது, ஏன்னா யார் கையிலையுமே காசு இல்லாத நிலைமை. ஸோ அப்போ டிப்ரெஷன் வருது. எவ்வளோ சம்பாதிக்கிறவங்க எல்லாருக்குமே, ஆனால் ஆக்சுவலாக அதிகமாக சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் டிப்ரெஷனும் அதிகமாக இருக்கும் இப்போ. ஆனால் கொரோனா வர்றதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி வேலையை விட்டு தூக்கும்பொழுதெல்லாம் டக்குன்னு வேறு ஏதாவது வேலை, ஏன்னா இப்போ ஐடி ஃபீல்டிலேருந்து வராங்கன்னா அங்கே வந்து நிறையா சம்பளம் வந்திருக்கும் மற்ற துறையை கம்பேர் பண்ணும்பொழுது. ஸோ அந்த சம்பாதிச்ச காசை வச்சு வேறு ஏதாவது அவங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். இல்லை அந்த வேலையே தான் வேணும் 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 அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் அதுக்கப்புறம் இந்த கொரோனாவும் வந்துடுச்சு. ஒருவேளை அவங்க வேறு ஏதாவது ஒரு வேலை தேடி இருந்தாலோ அல்லது ஏதாவது பிஸ்னஸ் அந்த மாதிரி பண்ணியிருந்தாலோ ஏதோ ஒரு வருமானம் இப்போ கூட கிடச்சிட்டு இருக்கலாம் இல்லையா? இப்போ கூட அந்த மல்லிகை உணவு சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் தடை இல்லாமல் தான் நடந்துட்டு இருக்குது. ஸோ மக்களுக்கு எது தேவை அப்படிங்கிறது, அதாவது அத்தியாவசியமாக எது தேவைன்றதை விட்டுட்டு ஆடம்பரமாக எது தேவை அப்படின்றதில் மட்டும் கவனம் செலுத்தினவங்க தான் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ஜாதிகளை எதிர்த்து கல்வி திட்டம் எல்லாமே மாற்றிட்டாங்க. அது என்ன, பிறந்தால் இவன் இந்த வேலை தான் செய்யணுமான்ட்டு. ஆனால் அந்த ஜாதியில் பிறந்தாலே அவனுக்கு வேலை வந்து கேரண்டி, அந்த வேலை அவன் மட்டும்தான் பண்ணுவான் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் இவங்க ஏதோ எல்லாருக்கும் நல்லது பண்ணுறதா நினச்சி இப்போ எல்லாருமே அவன் படித்ததுக்கு என்ன வேலை, அந்த வேலையை தவிர நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு இருக்கிறான் இல்லையா? ஜாதி இது வந்து அது பிரச்சனை கிடையாது, ஏன்னா அந்த துறை அந்த இது மட்டும்தான். ஆனால் இப்போ எல்லாருமே ஒரே துறையை படிக்கிறாங்க. எந்த துறை எது நிறைய காசு கொடுக்குதோ அதை படிக்கிறாங்க. அங்கே ஏதோ ஒன்று ஆகும் பொழுது வேலை கிடைக்கலன்னும் போது டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க. ஜாதியை வைத்து தொழில் பண்ணும்போது இந்த டிப்ரெஷனுக்கான வேலையே கிடையாது. ஸோ இந்த ஞானத்தை எடுங்க எடுங்கன்னும் பொழுதெல்லாம் நிறைய சம்பாதிக்கிறவங்க எடுக்கவே மாட்டாங்க, ஏன்னா அவங்க ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்களாம். ஸோ அவங்களுக்கு தான் இப்போ ரொம்ப பிரச்சனையும் கூட, ஏன்னா நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் அத்தனையும் நம்ம இழந்து தான் ஆகணும், இங்கேயே விட்டுட்டு தான் போயாகணும். ஸோ அப்படி விட்டுட்டு போகிறதுக்கான தைரியத்தை கொடுக்கறதுக்கு பேர் தான் ஆன்மீகம். அதை தான் இறைவன் கற்றுக் கொடுக்குற, இறைவன் சொல்கிறார், அதாவது இறைவன்கிட்ட நாம் சொல்லணும் தினமும் அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்லணுமா, கடவுளே, இறை தந்தையே, சிவத்தந்தையே, நீ எங்கே உட்கார வச்சாலும் நான் உட்காருவேன், நான் போட்டுக்க எந்த ட்ரெஸ் கொடுத்தாலும் நான் போட்டுக்குவேன், எனக்கு சாப்பிட்றதுக்கு நீ எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன், கொடுக்கறது நீ, அதை எதிர்த்து கேட்குறதுக்கு எனக்கு எதுவும் கிடையாது. அப்படி இருக்கணும். நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அது என்னது கிடையாது, அது கடவுளுடைய இது, கடவுள் எனக்கு என்ன கொடுக்குறாரோ அதான் செய்வோம் அப்படின்ற நினைவில் இருக்குது. அப்போ நீங்கள் செய்கிற வேலை நீங்கள் கிடையாது, அது உங்களோட இதுவும் கிடையாது, அது கடவுள் இப்போதைக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக கொடுத்துருக்கிறார், அவ்வளோதான். நான் செஞ்ச புண்ணிய கணக்கு இருக்கிற வரைக்கும் அது நல்லா ஓடும் அந்த பிஸ்னஸ்,
அது முடிஞ்சிருச்சு. ஏன்னா பாவமும் நிறையா பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த பாவத்தின் கணக்கு ஆரம்பிக்கும் போது திடீர்னு காணாமல் போயிடும். எவ்வளோ பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் அப்படியே பெரிய கடனாளியாகி நாட்டை விட்டே தப்பிச்சு போகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டலாம் வேறு இருந்தோம். ஆனால் அதே நிலைமை நமக்கு வரப்போகுதுன்றத, அது எச்சரிக்கை கொடுக்குதுன்றதை நம்ம புரிஞ்சிக்கல. ஸோ இப்போவும் இறைவன் சொல்கிறார், இந்த ஞானத்தை எடுத்து இறைவன் நினைவிலே இருங்க. உங்களை ஆத்மான்னு புரிஞ்சு, ஆத்மானா உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரமாக ஜலிக்குது, அதுதான் நான் அப்படின்னு புரிஞ்சு, ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மா செம்பன் நிறமான உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார், அவரை தான் அல்லா பரமபிதான்னு சொல்கிறாங்க, கடவுள் ஒருவரே. ஸோ அவரை நினைக்க நினைக்க ஆத்மாவுக்கு சக்தி வரும். சக்தி வர வர என்ன ஆகும் தெரியுமா, 5000 வருடம் முன்னாடி கடவுள் நம்மளை இந்த மாதிரி படைக்கலை, சொர்க்கமாக இந்த பூமி இருந்தது, அங்கே நம்மளை தேவதைகளாக அனைத்தும் நிரம்பியவராக படைத்தார். அழகு, ஆரோக்கியம், அமைதி, செல்வம் அனைத்தும் அளவுக்கு அதிகமாக இருக்கும், அல்லல்ல குறையாமல் இருக்கும். சிங்கமும் பசும் ஒன்றா தண்ணி குடிக்கும். சிங்கம் அந்த மாதிரி கொடிய விலங்குகள், நாம் இப்போ சொல்கிற விலங்குகள் கூட அங்கே அன்பின் சொரூபமாக இருக்கும். அந்த மாதிரி உலகத்தில் நாம் இருந்தோம் 2500 வருஷம். காரணம், ஆத்மான்ற உணர்விலே இருப்போம், உடல்ன்ற உணர்வே இருக்காது. உடல்ன்ற உணர்வு வரும்போது தான் சுயநலம் வருது, அப்போ தான் காமம் கோபம் பற்று பேராசாங்கிறதுக்கு அடிமையாகி அடுத்த 2500 வருஷம் நம்மக்கிட்ட கடவுள் கொடுத்த அத்தனையும் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிறோம். அழகு போகுது, அன்பு போகுது, அறிவு போகுது, நிம்மதி போகுது, எல்லாம் செல்வம் எல்லாம் போய் இப்போ ஓட்டாண்டியாக இருக்கிறோம், நோயாளியாக இருக்கிறோம். ஸோ இப்போ மீண்டும் அனைத்தையும் அடைவதற்கு நம்ம பண்ண வேண்டியது ஆத்மான்னு உணர்ந்து சிவபெருமானை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும், இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் நம்மளுடைய முக்கியமான வேலை. இது இல்லாமல் நம்ம வயிற்று பழப்புக்காக செய்கிறது, அது கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு வந்துடும், அது பின்னாடியே போயிட்டு இருக்காதுங்க. ஏன்னா எப்படியா இருந்தாலும் அது இழந்துடும். நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் பையன் பேர குழந்தைலாம் சாப்பிட்ற அளவுக்கு இருக்காது, எல்லாம் மண்ணோட மண்ணாக போகிடும், உங்கள் கண் முன்னாடி பார்ப்பீங்கன்னு இருக்கிறார். ஸோ இப்போ அப்படி போகிறதையும் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இனியும் எழுந்திருக்கலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது, அதனால் நான் இவ்வளோ படிச்சுட்டேன், இது தான் பண்ணுவேன் அப்படின்லாம் காசுக்காக நினைக்காங்க. எல்லாருக்குள்ளேயுமே ஒரு டேலண்ட் இருக்கும், அது என்ன, அதை வெளிப்படுத்தக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் நம்ம பண்ணணும். எந்த வேலை பண்ணாலும் நமக்கு தங்கிறதுக்கு வீடு, போட்டுக்க ட்ரெஸ்ஸு, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, இந்த அத்தியாவசியமான தேவையை நிறைவேற்றுக்கிறதுக்கான காசு கண்டிப்பாக எல்லா வேலையிலையும் கண்டிப்பாக ஈஸியாகவே கிடச்சிடும். ஸோ அதுக்கு மேலே வேணும் அப்படின்னு நினச்சிட்டு நாம் உட்காந்துட்டு இருந்தா இப்போ அத்தியாவசிய தேவையை கூட நம்மளால் நிறைவேற்றிக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுவோம். அதேமாரி பேராசை அளவுக்கு அதிகமாக இது அதுன்ட்டு சேர்த்து பார்க்குறோம்ல, நிறைய சின்ன சின்ன தொழில்களை எல்லாத்துக்கும் ஆப்பு வச்சுட்டு பெரிய பெரிய முதலாளிகளாக வந்தவங்க இன்றைக்கி கோடிக்கணக்கில் நஷ்டத்தை சந்திக்கிறாங்க, பல கோடி கணக்கில். ஏன்னா பேராசை கண்டிப்பாக தண்டனை கொடுத்தே தீரும். ஸோ கலியுகம் ரொம்ப மோசமாயிடுச்சு, அவ்வளோ பாவம் செஞ்சிட்டாங்க, அதனால் இது அழிந்தே தீரணும். அதற்கு இந்த நோய் இது இல்லாமல் இன்னும் கூட நிறையா வரலாம், ஆனால் நாம் கவலைப்படுத்தவில்லை. ஏன்னா ஆத்மா அழியாதது, அதனுடைய பாவத்தை இறைவனை நினைத்து நினைக்க நினைக்க பாவம் எரியும். பாவன்றது காமம் கோபம் பற்று பேராசி அகங்காரம், சுத்தமாக எரிஞ்சிடுச்சு அப்படின்னா அது அந்த பாவத்துக்கான தண்டனை நீங்கள் அனுபவிக்க தேவையில்லை. ஏன்னா அந்த பாவம் இல்லை இப்போ உங்ககிட்ட. அப்போ உங்களுக்கு அந்த துக்கம் கொடுக்கக்கூடிய சூழல் ஏற்படாது. அதாவது ஒரு காஞ்ச ரொட்டியாவது உங்களுக்கு கிடைச்சிடும், காஞ்ச சப்பாத்தியாவது உங்களுக்கு கிடைச்சிடும், பட்டினினால் நீங்கள் இறக்க மாட்டீங்க அப்படின்னு கடவுள் உத்தரவாதமே கொடுக்குறார். ஆனால் கோடீஸ்வரனுக்கு அது கூட கிடைக்காது. ஸோ அதை புரிஞ்சுக்கணும், இறைவனுடைய வார்த்தையை அலட்சியப்படுத்தாதீங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கடவுள் எங்கே உட்கார வச்சாலும் நான் உட்கார தயாராக இருக்கிறேன், அவர் பொறுப்பு. இந்த குடும்பத்தை பார்த்துக்கிறது, இந்த குடும்பம் அவருடையது, இந்த வேலை அவருடையது, இந்த திறமையும் அவருடையது, இதை கொடுத்து இதை பண்ண சொல்கிற நான் ஒரு வேலைக்காரன் அவ்வளோதான் கடவுளுக்கு அப்படின்னு பண்ணிவிட்டு அந்த மனநிலை மட்டும் எப்போவுமே இருந்துச்சுன்னா எதுக்குமே நாம் கவலைப்பட மாட்டோம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எவ்வளோ வந்தாலும் அதை சேர்த்து வைங்க. ஏன்னா திடீர்னு என்ன வேணாலும் ஆகும், நடுவில் கொரோனா போய் கொஞ்ச நாள் இருந்துச்சு இல்லையா, ஸோ அப்போயாவது மறுபடியும் வந்தால் என்னாகும் அப்படின்ற கவலை இல்லாமல் செலவு பண்ணுவாங்க, இப்போ ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஸோ இப்போ மறுபடியும் லாக்டவுன் எடுப்பாங்க. ஸோ எடுக்கும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக, ரொம்ப சிக்கனமாக, அத்தியாவசிய தேவையை தவிர மற்றது எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம். நிறைய பேர் ஏழையிலிருந்து பணக்காரனாக இருப்பாங்க. ஸோ அந்த நேரம் வரக்கூடிய பணம் புகழ் இதெல்லாம் கடவுள் போட்ட பிச்சை அப்படின்ற எண்ணம் இருந்தால் அது நம்மக்கிட்டேருந்து பறிக்கப்படும் பொழுது
கொடுத்தவர் எடுத்துக்கிட்டாரு நம்ம நிம்மதியாக இருப்போம். ஆனால் அது என்னுடைய திறமை, நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தேன் அப்படின்னும் போது தான் துடிப்போம். இது யாருடைய திறமையும் கிடையாது, நமக்கு அந்த விசேஷ குணத்தை கொடுத்தது கடவுள். அதை புரிஞ்சுக்கணும், அவருக்கு நன்றியாக இருக்கணும், நம்ம எப்பவுமே பணிவாக இருக்கணும். ஸோ ஏழையாக இருக்கிற நம்மளை பணக்காரனாக கடவுள் ஆக்கும் பொழுது நாம் எப்படி சந்தோஷமாக ஏற்றுக்கிறோமோ அதே மாதிரி தான் பணக்காரனாக இருக்கிற நாம் ஏழையானாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கணும். அதுக்கு எப்பவுமே எதுவுமே என்னது கிடையாது, நான் வெறும் ட்ரஸ்டி, ஒரு மேனேஜர், கடவுள் தான் முதலாளி, நான் அவர் கடையை பார்த்துக்கிறேன், அவ்வளோதான் அப்படின்ற எண்ணம் இருக்கணும். ஓம் சாந்தி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த ஞானம் உங்களுடைய மனசில் ஆழமாக பதிஞ்சு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா இறைவன் கொடுக்குற ஞானத்தை கேட்கணும். ஸோ அதோடய சாரம் வந்து ஆத்மானு வந்து சிவபெருமானை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறக்க இறைவனை மாதிரியே நம்ம பரிசுத்தமாகும் அப்படின்னு சொல்கிறார். இறைவன் செம்பு நிறமான உலகத்தில் நட்சத்திரம் இருக்கார், நம்ம பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறோம். ஸோ அந்த ஆத்மா நான்ற உணர்வுலேயே சொர்க்கத்தில் இருக்கிறதுனால தான் அங்கே ஆனந்தம் இருக்குது. ஆத்மான்றதை மறந்து உடல்னு நினைக்கிறதுனால தான் நரகத்தில் காமம் கோபத்துக்கு அடிமையாகி நிறைய பாவம் செய்து தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஞானத்தை விஸ்தாரமாக விரிவாக இறைவன் தினம் தினம் சொல்கிறார். அதை தான் முரளின்னு சொல்லுவோம். எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக போதிக்கப்படுது. யூடியூப் வெப்சைட்லலாம் இருக்கும், அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ அதை முரளியை அவசியம் பாருங்கள், அதுதான் சிவபெருமான் நேரடியாக கொடுக்குற ஞானம். ஸோ அதை பார்க்க பார்க்க அது அந்த ஞான கருத்துக்களை மனதுக்குள்ளே ஆசை போட்டுக்கிட்டே இருக்கணும். சிவபெருமானை சதாகாலமும் நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இப்போ கலியுகம் முடிஞ்சு சத்யுகம் வரப்போகுது, நம்ம சத்யுகத்துக்கு போகிறதுல தான் கவனம் இருக்கணுமே தவிர கலியுகத்தின் விஷயம் வேலை இதில் கவனம் இருக்கக்கூடாது. வேலை செய்யுங்க, ஆனால் கவனம் புத்தி அதிலேயே மாட்டிக்கிட்டு இருக்கும்போது தான் துடிக்கிறோம். ஸோ இதுக்கு பேர் தான் கர்மயோகம். செய்கிற வேலையிலேருந்து உங்களுடைய கவனத்தை நீக்கி இறைவனோடு செலுத்தி அதிலேயே இணைஞ்சு இருக்கணும். அப்போ தான் எந்த நேரம் வேணாலும் உயிர் போகும், அந்த நேரம் டக்குன்னு இறைவன்கிட்ட போயிட்டு சொர்க்கத்துக்கு வருவோம், இல்லைன்னா மீண்டும் இங்கேயே ஜென்மம் எடுத்து தண்டனை அனுபவிப்போம். ஓம் சாந்தி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.